சலுகை இல்லை. தர்மசாஸ்திரங்களை பிராமணர்களின் சுய நலத்துக்காகவே எழுதி வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பது அந்த ஜாதிக்கே மிக கடுமையான நியமமும் ரொம்ப எளிமையான வாழ்க்கையும் விதிக்கப்பட்டிருப்பதிலிருந்து தெளிவாவது மட்டுமில்லை. தர்மசாஸ்திரங்களின் நிஷ்பக்ஷபாதத்துக்கு இன்னொன்றும் இதைவிட பெரிய சான்றாக இருக்கிறது. சகல கலைகளையும் வித்தியைகளையும் பிராமணன் கற்றாலும் பிறருக்குத்தான் அவற்றை போதிக்கலாமே தவிர வைதிகானுஷ்டானங்களைப் போல கஷ்டமாய் இல்லாததும் அதிக பண லாபம் தருவதுமான அந்த கலைகளில் ஏதொன்றையும் தானே தொழிலாக நடத்தக்கூடாது என்று கட்டி போட்டிருப்பதைத்தான் சொல்கிறேன். இப்போது எல்லோரும் எல்லாவற்றிலும் சமம், முக்கியமாக நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்றெல்லாம் நிறைய கோஷம் போட்டாலும், சட்டசபை, பார்லிமெண்ட், கோர்ட் என்று எதை எடுத்தாலும் அதை சேர்ந்தவர்கள் தங்களை மற்ற பொது ஜனங்களோடு சமமாக வைக்கக்கூடாது என்று பிரிவிலேஜஸ் சலுகையான உரிமைகள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை ஏதாவது யாராவது கண்டனமாக சொன்னால் கண்டெம் சார்ஜ், அவமதிப்பு குற்றம் என்று கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்படி நான் சொல்வதை கூட கண்டெம்ட் என்று கொண்டு வரக்கூடும். இதே மாதிரி தங்களுக்கு அலவன்ஸ் தர வேண்டும், ரயில் பாஸ் வேண்டும் என்றெல்லாம் மற்றவர்களுக்கு இல்லாத சலுகைகளைத்தான் ஜனநாயக அபேதவாதிகளும் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் மாறாக தங்களையே வறுத்தெடுத்து கொண்டு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டவர்கள்தான் தர்மசாஸ்திரங்களை ரட்சித்த ஜாதிக்காரர்கள். வேறொருத்தனால் இவர்களுக்கு அனாச்சாரம் வந்தால் கூட அவனுக்கு தண்டனை இல்லை, தாங்கள்தான் ஸ்நானம் பண்ணி பட்டினி கிடக்க வேண்டும் என்ற அளவுக்கு தங்களையே கஷ்டப்படுத்தி கொண்டதைத்தான் சாஸ்திரங்களில் பார்க்கிறோம். பிராமணனுக்கு 18 வித்தைகளும் தெரிய வேண்டும், லோகத்திற்கு வேண்டியவைகள் எல்லாம் தெரிய வேண்டும், சங்கீத வித்தையான காந்தர்வ வேதம் தெரிய வேண்டும், கிருஷி சாஸ்திரம் உழுவு தெரிய வேண்டும், அது ஜோதிஷத்தில் சம்ஹிதை என்னும் பிரிவில் வந்துவிடும், வீடு கட்ட தெரிய வேண்டும். இப்படி எல்லா தொழில்களையும் தெரிந்து கொண்டு அந்தந்த வித்தைகளுக்கும் ஏற்ற ஜாதியினருக்கு அந்தந்த வித்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவனே அவற்றில் ஒரு விருத்தியிலும் தொழிலிலும் நுழையக்கூடாது, வேத அத்தியனம்தான் பண்ண வேண்டும், வேறே தொழில் நடத்தி அதிக லாபம் சம்பாதிக்க வரக்கூடாது. தனுர்வேதம் விஸ்வாமித்ரருக்கு தெரியும், விஸ்வாமித்ரர் யாகம் பண்ணினார், அதை சுபாகு மாரீச்சன் என்னும் ராட்சசர்கள் வந்து கெடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர், எனக்கு தான் தனுர்வேதம் தெரியுமே, நானே இவர்கள் பேரில் அஸ்திரங்களை போடுகிறேன் என்று எண்ணி போடவில்லை, ராமலக்ஷ்மணர்களை கூட்டி கொண்டு வந்தே அந்த ராட்சசர்களை தொலைக்க சொன்னார். வழியிலே இவரேதான் அவர்களுக்கு அஸ்திர வித்யை உபதேசித்தார். ஆகையால் பிராமணன் வேத அத்தியனத்தை மாத்திரம் ஜாகிரதையாக ரட்சித்து வர வேண்டும், ஆனால் மற்ற எல்லாவற்றையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். கத்தி சுற்று தெரியுமா என்றால் தெரியும் என்று சொல்ல வேண்டும், சிகிச்சை முறை தெரியுமா என்றால் தெரியும் என்று சொல்ல வேண்டும், சித்திரம் எழுதுவாயா என்றால் எழுதுவேன் என்று சொல்ல வேண்டும், வர்ணாசிரம தர்மத்துக்கு தக்கபடி அந்தந்த தொழிலாளியை சிஷ்யனாக்கி கொண்டு அந்தந்த வித்யையை சொல்லிக் கொடுத்து அவன் தரும் குரு தட்சிணையை கொண்டு ஜீவிக்க வேண்டும். குரு தட்சிணை கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தி அடைய வேண்டும். அப்படி எங்கே ஆயினும் ஓரிரண்டு இடங்களில் ஒரு ஜாதிக்காரனுக்கு தனி சலுகை கொடுத்திருக்கிறது என்று தோன்றும்படி இருந்தாலும் அதற்கு நியாயமான காரணம் இருக்கும். டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் டிக்கெட் கொடுப்பவனை மட்டும் தனி ரூமில் வைத்து மற்றவர்கள் வெளியிலிருந்து வாங்கிக் கொள்வது சமத்துவமாகாது என்று எல்லோரும் உள்ளே புகுந்துவிட்டால் டிக்கெட் கொடுப்பவன் என்ன செய்வான்? மற்றவர்களுக்கும் தான் ஒழுங்காக டிக்கெட் கிடைக்குமா? ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்கள் கடமைகளை செய்ய சில சௌகரியங்கள் இருக்க வேண்டும். ஒரு பொது குடும்பத்தில் ஒருவருக்கு வியாதி உண்டானால் அவருக்கு சில சௌகரியங்கள் செய்து கொடுக்கிறோம், மற்றவருக்கும் அப்படி வேண்டும் என்பது நியாயமா? எல்லோருக்கும் பொதுவான தர்மங்களும் நம் மதத்தில் நிறைய இருக்கின்றன. கடமையை செய்வதற்கு சில சௌகரியங்கள் வேண்டுமல்லவா? வாஸ்தவத்தில் அவை சௌகரியங்கள் அல்ல,
சலுகையும் அல்ல. அவர்களுக்குள்ள அந்த விசேஷ தர்மம் சமூகத்துக்கு பயன்படுவதற்கே வேண்டியவைதான் இந்த சில வசதிகள். இதை எல்லோரும் அங்கீகாரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்வது தங்களுக்காக மட்டுமல்ல, எல்லோருக்கும் சௌக்கியம் உண்டாவதற்காகவே அவர்கள் தங்கள் விசேஷ தர்மங்களை அனுஷ்டிக்கிறார்கள். ஹிருதயத்தில் அன்பும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும். எல்லாம் ஒரே ஜாதி என்று சேர்வதால் மட்டும் ஒற்றுமை வந்துவிடாது. ஒன்றாக கல்யாணம் பண்ணி கொண்டும் ஒரே ஜாதியாக கட்டி புரண்டு கொண்டும் இருக்கிற மேல் நாடுகளில் இருக்கிற பரஸ்பர போட்டியும் துவேஷமும் கொஞ்சமா நஞ்சமா? நம்முடைய சாஸ்திர தர்மப்படி ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் காரியங்களை செய்து கொண்டு மற்றவர்களுடைய காரியங்களும் நடக்கும்படி செய்து மனசில் ஒற்றுமையாகவே இருந்து வந்தார்கள். மாமனாரிடம் மருமகள் பேசுவதில்லை, மரியாதைக்காக அப்படி இருக்கிறாள். அது துவேஷமாகுமா? நமக்கு ரொம்பவும் நெருங்கிய நம் ஜாதிக்காரரான ஒருவருக்கே ஏதாவது தீட்டு வந்துவிட்டால் நாம் அவர் தொட்டு சாப்பிடுவதில்லை, அவரை தொடுவதில்லை. அதனால் துவேஷம் உண்டா? இந்த மாதிரி உள்ளவைகளை துவேஷம் என்று சொன்னால் அது நம் பார்வையில் உள்ள தோஷம்தான். நமக்குள்ள மன கலக்கத்தினால் நம்முடைய தர்மங்கள் தப்பாக தோன்றுகின்றன.